பாகுபலியெல்லாம் இப்போ சுவாரஸ்யமாக இருந்துச்சு, இன்ட்ரெஸ்டாக இருக்கும். இது அந்த மாதிரி சீனு எல்லாம் கொஞ்சம் கம்மி. ராஜமௌலியெல்லாம் கற்பனை சார், இதெல்லாம் நம்ம வரலாறு, பெரிய டிஃப்ரென்ஸ். அதெல்லாம் கற்பனை, அதெல்லாம் சும்மா. இது நம்ம, இது நம்மளோட கெத்து, இதெல்லாம் கம்பேரே பண்ணக்கூடாது. நல்லால ப்ரோ. ஏன் ப்ரோ? எனக்கு எனக்கு பர்டிகுலர் எனக்கு பிடிக்கல. என்ன காரணம்? எனக்கு கொஞ்சம் நான் அந்த நாவலை படிக்கலனாலும் எனக்கு பிடிக்கல. இதில் கற்பனையாலாம் காட்ட முடியாது. 100 பேர் அடிக்கிற மாதிரி, பனைமரத்தை பிடிங்க அடிக்கிற மாதிரி. ஆனால் இதில் வந்து ரியலிஸ்டிக்காக ஒரு ஒரு வாழ்க்கை வாழ்ந்துருக்காங்க தமிழர்கள் அப்படிங்கிறது நல்லா தெரியுதுங்க. பாகுபலியை கம்பேர் பண்ணும்போது எப்படி இருக்கு? பாகுபலிக்கு எல்லாம் மிஞ்சுற மாதிரி எடுத்தால் தான் நல்லாயிருக்கும். பாகுபலியை கம்பேர் பண்ணும்போது எப்படி இருக்கு? அதை விட அருமையாக இருக்குன்னு சொல்ல முடியும். அதெல்லாம் கிராஃபிக்ஸ் தான். இது வந்து ரொம்ப பெஸ்ட்டு. நேஷனல் லீனில் இது புண்ணிய செல்வன் நாங்களாம் படிச்சிருக்கிறோம், அப்படி நேரில் பார்க்குற மாதிரி இருக்குது. படம் உண்மையாக அருமையாக இருக்குது. பாகுபலியை விட சூப்பராக இருக்குது. தெலுங்கில் எடுத்திருக்காங்க, மலையாளம் எடுத்திருக்காங்க. நம்ம தமிழ் படம் செம்மையாக இருக்குது, பக்காவாக இருக்குது. பாகுபலியோட இது வேற லெவலில் இருக்கு. தமிழ் படம், தமிழ் படம் தான் பிரதர். நரம்பு இதெல்லாம் ஊருது பிரதர், துடிக்குது பிரதர், சூப்பராக இருக்கு பிரதர். திரும்பியும் பார்க்கலாம். பாகுபலி பிரம்மாண்டம், இது அதோட பிரம்மாண்டமாக இருக்கு. அது கம்பேர் பண்ணும்போது ரெண்டுமே நல்லா தான் ப்ரோ இருக்கும். எதுவும் கம்பேரிசன்ல ஆனால் படம் சூப்பராக இருக்கு. கம்பேரிசன்லாம் பண்ண முடியாது ப்ரோ. அது வந்து கற்பனை, இது வந்து ஒரிஜினல் நாவல், நல்லா இருக்கு. இந்த பாகுபலி இதை கம்பேரே பண்ண தேவையில்ல. பாகுபலி வேற, இது வேற. இது வந்து ஹிஸ்டாரிக்கல்னால இது செம்மையா இருக்கு, மாசா இருக்கு. பாகுபலி அது டிஃப்ரெண்ட்டு. இது நம்ம தமிழ்நாடு பற்றி, அதனால் கொஞ்சம் ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம். பாகுபலி அளவுக்கு இருக்குங்களா இல்லை அதை விட கம்மியாக? அதை விட பெட்டராக. பாகுபலியை கம்பேர் பண்ணும்போது பிரம்மாண்டம், பிரம்மாண்டமாக இருக்குது. என்ன பாகுபலியில் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, பாகுபலியில் எப்படி சத்யராஜ் தான், இந்த இடத்துல சத்யராஜ் போட்டிருந்தா நல்லா இருந்திருக்கும். ரகுமான பதில் சத்யராஜ் இருந்தால் நல்லா எதிர்பார்க்கணும்னு பார்க்கணும். ஏஆர்ஆர் மியூசிக் சூப்பராக இருக்குங்க, எதிர்பாராத அளவு பெருசாக இருக்குது.